வணக்கம் வெல்கம் டு அம்மாவின் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மசாலாலாம் வறுத்து அரைச்ச மீன் குழம்பு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் மிளகாய் தனியாய் மிளகு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பில அப்புறம் மிளகாயை நம்ம வந்து முதல்ல தனியாக வறுத்து எடுத்துக்கிறோம் மீதி இருக்கிற பொருட்களெல்லாம் நம்ம ஒன்றாவே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் எல்லாத்தையும் எண்ணெய் விடாமல் வறுத்து அறு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டு மாதிரி நல்லா இறச்சி எடுத்து வச்சுக்கோங்க குழம்புக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம் மீன் எந்த மீனோன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க நசுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளியும் நான் வந்து மிக்சியில் நசுக்கி தான் வச்சுருக்கேன் ரொம்பவும் பேஸ்ட் மாதிரி ஆக்கிடாதீங்க அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி புளி ஊற வச்ச கரைச்ச தண்ணி தேங்காய் பேஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் வெந்தயம் இப்போ ஒரு வானொலியில் நல்லெண்ணெய் ஊற்றி காய விடணும் எண்ணெய் காஞ்சோன்ன கடுகு சீரகம் வெந்தயத்தை போட்டு பொரிய விடலாம் கடுகுலாம் நல்லா பொரிஞ்சதும் நான் கருவேப்பிலை போடுறேன் அது நல்லா பொரியட்டோன்னு சொல்லிவிட்டு நான் இதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போடுறேன் சும்மா ஃப்ளேவர் இருக்கட்டோன்னு எல்லாம் அரைச்சிருக்கிறதுனால அப்புறம் வெங்காயம் நசுக்கிய வெங்காயத்தை போட்டு அது நல்லா எண்ணெயில் வதக்குறேன் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னே தக்காளியை போடுறேன் நான் இந்த தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா அரைக்கலை மிக்ஸியில் போட்டு ஒரே ஒரு ஓட்டு தான் போ போட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூளை போட்டிருக்கேன் நான் இந்த மசாலா பொருட்கள்லாம் வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன் நான் அதுலேயும் மிளகு சீரகம் எல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கதுனால நான் இதுக்கு மிளகாய் தூள் சேர்க்கலை நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயும் மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ நான் பேஸ்ட்டு போடுறேன் பேஸ்ட்டை போட்டு அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிறேன் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு கொதி கொதிக்க வைக்க போகிறேன் இது நான் முதல்ல நல்லா நம்ம எண்ணெயிலே வதக்கிப்போம் போவோம் அப்போ தான் பச்சை வாசனை போயிடும் நம்ம ஏற்கனவே வறுத்துருக்கோம் இருந்தாலும் இதை மறுபடியும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஜி இப்போ நான் தண்ணி கொஞ்சம் இந்த இது கொதிக்கிறதுக்காக இந்த மசாலா கொதித்து நல்லா வேகணுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊத்துறேன் நல்லா இது கொதி வந்தோடனே நான் கரைச்சி வச்ச புளித்தண்ணியே ஊற்றிடுறேன் இப்போ நான் குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுட்டு கொதிக்கட்டோன்னு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் இது இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு மட்டும் போட்டு நல்லா கலந்து விடுறேன் கலந்து விட்டுட்டு அது நல்லா கலந்த உடனே தேங்காய் நான் வந்து மீனை போடுறேன் மீனை போட்டோன்னே நம்ம பாத்திரத்தை எடுத்து ஒரு ஷேக் பண்ணிவிட்டு வச்சுட்டு கொதி வந்தவுடனே நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதாக முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் டிஷ் முடிஞ்சிடுச்சு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க